ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிரியாணியில் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் இந்த பிரியாணியில் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரியாணியில் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுகரோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காரத்தன்மை சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. டெய்லி வெறும் வயிற்றில் இஞ்சியை வந்து நம்ம சாரா எடுத்து நம்ம அந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சியோட தோலை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இஞ்சியோட தோலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து அதை குட்டி குட்டி பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ண முடியுது என்ன அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை, மிளகு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மணிக்கு காரத்தன்மை வந்து இருக்கும். இது அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வச்சுக்கும். அந்த அளவு வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் மிளகு வந்து ஆட் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சி கொடுக்கும். இந்த பொருட்கள் தான் இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் ஆட் பண்ணோம். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கன்க்ளூஷனாக பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் ஒரு பேனலில் நான் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன். இது எந்தெந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம பேனல் எடுத்து வச்சிட்டோம். அந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி, இப்போ நல்லா இஞ்சியோட எசன்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா உள்ளே இறங்கிக்கும். நல்லா இஞ்சியோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே பிச்சு பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எசன்ஸ் இறங்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அதோட எசன்ஸும் 1 நிமிஷம் உள்ளே இறங்கி கொதிக்கட்டும்.
அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஒரு 4 மிளகு பொடி ஃபார்மில் நல்லா தட்டணும்னா தட்டி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் மிளகோட எசன்ஸ் உள்ளே இறங்கட்டும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/2 லெமன் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட்ன்ற அமிலம் மிக்கக்கூடிய ஒரு பொருள், கண்டிப்பாக அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சி கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 லெமனோட சாறையும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டு நல்லா 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் அடுப்பு அமர்த்திட்டு வேறு ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சி கொடுக்கும். அந்த இன்சுலின் ஊசி நீங்கள் போட தேவையில்லாத அளவுக்கு அந்த நீரழிவு நோயை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ஹைலைட்டானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.